வணக்கம். எல்லாம் டிராக்டர் இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்தீங்கன்னா இதில் மூணு விதமாக கிளட்ச் டெக்னாலஜி வருது. சிங்கிள் கிளட்ச், டுவல் கிளட்ச், அப்புறம் டபுள் கிளட்ச். அது வேணா இந்த மூணு தனித்தனி விஷயங்களில் மெட்டீரியல் தனியாக இருக்கும், ஸ்ப்ரிங் தனியாக இருக்கும். இதை பற்றி தகவல் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படின்னா நம்ம நம்ம பார்ப்போம் மொதல் கிளட்ச் மெட்டீரியலுக்கு. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இது சொல்கிறாங்க ஆர்கானிக் கிளட்ச் மெட்டீரியல், இது உருண்டையாக இருக்கும். அப்படியானால் இது பார்த்து கொண்டிருப்பது, இது சொல்கிறாங்க செராமெட்டாலிக்கல் கிளட்ச் மெட்டீரியல், இது காத்தாடி போல் இருக்கும். எப்போ அஞ்சு வரும் இல்லைன்னா ஆறும் வரும் காத்தாடி, இந்த ரெண்டு விஷயத்தில் அப்படியானால் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேறுபாடு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் மெட்டீரியலும் வேறுபாடு இருக்கும். ஆர்கானிக் கிளட்ச் மெட்டீரியல் யூஸ்வலி ஆகுது S+2 மெட்டீரியல். அப்படியானால் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக மெட்டீரியல் வாங்கணுமா, இது நம்மளுக்கு ரொம்ப வேல்யூவாக படும். ஃப்ரான்ச் மேக்குது வரும் இது, இது நான் எஸ்பெஸ்டோ கூட. இதுக்குள்ளே வர்றது நூல், அது வந்து மெட்டாலிக் நூல் உள்ளது இருக்கும். யூஸ்வலி பிராஸோட நூலாக இருக்கும். லைஃப் கூடுதலாக 40% அதிகரிக்கும். எங்களுடைய ஃபார்ம் ட்ரக்கும் பவர் ட்ரக்கும் அதில் வேலியபுளான கிளட்ச் பிளேட்டு தான் நாங்கள் போடுவோம். அது இது செராமெட்டிக் லைன் நீங்கள் வாங்கணும்னா அது பார்க்கலாம். இதோ பாருங்கள், இது இவ்வளோ தான் லைனாக இருக்கும் கிளட்ச் மெட்டீரியலில். அது பக்கத்தில் மெட்டாலிக்காக இருக்கும். எப்போது ஹீட் ஜென்ரேட் ஆனால் ஹீட் டிசிபேட் பண்ண இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எப்போ இது காத்தாடி போல் இருக்கும்போது இதில் காற்று சுற்றும். காற்று சுற்றும் போது எல்லா கிளட்சும் வந்து ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அப்படியானால் நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிராக்டர் இருக்கும்போது 50 HP மேலே EPI கூட வரும். அதில் நாங்கள் காத்தாடி போல் கிளட்ச் பிளேட் கொடுத்துருக்கோம். அதுக்கோசரம் ஹெவி டியூட்டி வேலைக்கோசரம் தேவையாகிறது. கிளட்ச் அசம்பிளிக்குள்ள ஸ்ப்ரிங் இருக்குது, அதில் ரெண்டு வகையான ஸ்ப்ரிங் இருக்குது. இதோ இது பாருங்கள் நீங்கள், இது சொல்கிறாங்க காயில் ஸ்ப்ரிங். இந்த காயில் ஸ்ப்ரிங் வந்து பழைய டெக்னாலஜி. எப்போது நீங்கள் இந்த ஃபிங்கரை டச் பண்ணால் அதுக்கு பிறகு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் ஆகும். அடிக்கடி நீங்கள் அமுத்தினா உங்கள் காலு வலிக்க சான்ஸ் அதிகமாகும். இதில் கஷ்டம் நிறைய ஆகும். இன்றைய டெக்னாலஜியாக இந்த ஸ்ப்ரிங் புதிதாக இருக்கும். இதை சொல்கிறாங்க டயாஃப்ராம் ஸ்ப்ரிங். அப்படியானால் இது ரவுண்டாக இருக்கும். இதோ பாருங்கள் இந்த சின்ன சின்ன எலி, இந்த சின்ன சின்ன எலி அமுங்கும் போது ஸ்ப்ரிங்கோட மூவ்மெண்ட் ஆகும். இது வந்து டியூலு டபுள் கிளச்சாக இருக்கும். அதே போல் இது பாருங்கள், இதுவும் சிங்கிள் கிளச் போல் டயாஃப்ராம் ஸ்ப்ரிங் இலை மாதிரி இருக்கும். இதோட லாபம் என்ன, இதை அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, இதில் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடுது. இது இது ரொம்ப நைஸாக இருக்கும். நீங்கள் 50 தடவை பெடல் அமுக்குனா உங்கள் கால் வலிக்காது. இப்போ நம்ம சிங்கிள் டியூல் டபுள், இப்போ நம்ம கிளட்சோட டெக்னாலஜி பற்றி பேச போகிறோம். மொதல் பாருங்கள், இதோ இங்கே முன்னாடி காட்டுறேன், இது வந்து சிங்கிள் கிளட்ச் அசம்பிளி. அப்படியானால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங் டெக்னாலஜி உபயோகப்படுத்தக்கூடியது. இதோ இது இந்த ஃபிங்கர்ஸு, இங்கிருந்து இந்த ஃபிங்கர் அட்ஜஸ்ட் ஆகும். இதே போல் இது ரெண்டு சிங்கிள் கிளட்சுக்குள்ள உங்களுக்கு ஒன்று பெடல் கிடைக்கும். ஒரே பெடலில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் கிளட்ச் எங்கேஜ் ஆகும், கிளட்ச் டிஸ்எங்கேஜ் ஆகும். டியூல் கிளட்சுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு கிளட்ச் பிளேட் கிடைக்கும், ரெண்டு ப்ரெஷர் பிளேட் கிடைக்கும், ஒன்று ஸ்ப்ரிங்கு கிடைக்கும். இந்த ரெண்டு கிளட்ச் பிளேட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 6 விரல்கள் தேவைப்படும். இந்த மூணு ஃபிங்கர் கொஞ்சம் மேலேயாக இருக்கும். எப்போது இது ஒரு செட்டிங் ஆனால் இது மூணு ஃபிங்கர் கொஞ்சம் கீழேயாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டியூல் கிளட்ச் ஆப்ரேஷன், எப்பொழுது நீங்கள் பாதி பெடல் அமுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் பெடல், அப்படியானால் டிராக்டர் நின்றுவிடும். ஆனால் PTO ஓடின்னு இருக்கும். அதாவது நீங்கள் முழுசாக அமைக்கிறீங்கன்னா செகண்ட் ஆஃபும் அமைக்கிறது. அதாவது டிராக்டர் நின்று கொண்டே இருக்கிறது, உங்களுடைய PTO ஓடின்னு இருக்குது, அதுவும் நின்று போயிடும். ஒரே கிளட்ச் பிளேட்டில் ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கிறது, அதுக்காக டியூல் கிளட்ச் சொல்கிறாங்க. இதை லைவ் வீடியோவும் சொல்கிறாங்க. இது எப்பொழுது லாபமாக இருக்கும், எப்பொழுது நீங்கள் ரோட்டோ வீட்டர் ஓட்டும்போது இல்லை வீப்பர் ஓட்டும்போது, PTO மிஷின் ஓடும்போது நம்மளுக்கு டியூல் கிளட்சோட லாபம் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் பார்க்க கொண்டிருப்பது கிளட்ச் டிவல் கிளட்ச் அசம்பிள், இது இது கட் செக்ஷன். இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம ஒரு கிளட்ச் பிளேட் இங்கே இருக்குது, டிரான்ஸ்மிஷன் உடையது. ஒரு கிளட்ச் பிளேட் இருக்குது இங்கே, இது வந்து PTO, இது வந்து டயாஃப்ராம் ஸ்ப்ரிங். இதில் வந்து ரெண்டு ப்ரெஷர் பிளேட் இருக்குது, ஒன்று வந்து டிரான்ஸ்மிஷன்து, ஒரு ப்ரெஷர் பிளேட் வந்து PTO. இது ஒரு அசம்பிளிலே எல்லாவும் அசம்பிள். நான் உங்களுக்கு இது காட்டுறேன், இது வந்து டபுள் கிளட்ச், இதுக்கு உள்ளேயும் ரெண்டு கிளட்ச் பிளேட் உண்டு, அப்புறம் ஒன்று ஸ்ப்ரிங்கு கிடைக்கும், ரெண்டு ப்ரெஷர் பிளேட் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டுக்கிறாங்க, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லிவர் இன்னொரு பெடலோட உபயோகம் படுத்தணும். எப்பொழுது நீங்கள் பெடல் அழுத்தினுங்க, இந்த மூணு ஃபிங்கர் வெளியோட மூணு ஃபிங்கர் அழுத்தணும், அப்புறம் டிரான்ஸ்மிஷன் நின்று போகுது. எப்பொழுது நீங்கள் லிவரோட உபயோகம் படுத்திடும்,
எப்பொழுது இந்த மூணு ஃபிங்கர் உள்ளால அம்முனால் அப்பொழுது பிடிஓ வேலை செய்ய நின்றுடும். தோ அது ரெண்டு வேறு வேறு, ஆனால் ரெண்டு பேரும் இண்டிபெண்டாக இருக்கா. அதற்காக இது பேர் இண்டிபெண்டன்ட் கிளட்ச் டெக்னாலஜி சொல்லப்படுகிறது. அப்படியானால் நீங்கள் எப்படி எப்படியாவது தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து டபுள் கிளட்சோட பேரிங். எப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்களா, கிளட்ச் பெடல் வெளியுள்ள பேரிங் ஆப்ரேட் ஆகும். அப்புறம் மூணு ஃபிங்கர் அமுங்கும். எப்பொழுது நீங்கள் பிடிஎல் லீவர் உபயோகிக்கும் போது உள்ளேவோட ரெண்டு பேரிங் ஆப்ரேட் ஆகும், பிடிஓ நின்று போடும். இதோட லாபம் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா டுவில் கிளட்சை விட்டு அப்புறம் ஹார்வெஸ்டர் பெரிய வண்டி ஓட்டும் போது வண்டி ஓட்டும் போது. ஆனால் ரொம்பத்தோட என்ன ஆனால் கட்டுற போட உடனே நிப்பாட்டி ஆகணும். அப்படியானால் நீங்கள் வண்டி நிறுத்தாமல் டைரக்ட்லி கட்டுறபால நிறுத்தலாம். இந்த ஐபிடிஓ உபயோகப்படுத்தும் போது டியூவல் வந்து டபுள் கிளட்சுக்கு உள்ள மெட்டீரியல் என்ன வருது, ஆனால் 50 HP சின்ன டிராக்டரோட இது உங்களுக்கு ஆர்கானிக் கிளட்ச் மெட்டீரியல் வரும். உங்கள் டிராக்டர் பெருசாக இருந்தால் அதோட பெருசாக இருந்தால் அதாவது பெரிய மிஷின் வச்சாகணும். ஹெவி டியூட்டி கிளட்ச் மெட்டீரியல் உங்களுக்கான தேவை. பாம்டெக் பவர்டெக் இருந்தால் இபிஐ டிராக்டர் தோ அதுக்குள்ள அதிக பிரச்சனை. நாங்கள் சரா மெட்டல் கிளட்ச் பிளேட்டும் உற்பத்தம் பண்ணுறோம். ட்ரா மெட்டலிக் கிளட்ச் பிளேட் டிரான்ஸ்மிஷன் ஆகுது, ஆமாம், ஆப்ரேஷனுக்காக. அப்புறம் ஆர்கானிக் ஆகுது, பிடிஓ ஆப்ரேஷன், ரெண்டு காம்பினேஷனிலும் கிடைக்குது.